வணக்கம், நான் சண்முக சுந்தரம். நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்எஸ்டிவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபிஎஸ்சி கிளாஸ் 9 வந்துட்டு சாப்டர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், லீனியர் ஈக்குவேஷன் இன் 1 வேரியபிள் பார்த்துருக்கோம். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 1 வேரியபிளில் வந்து நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் கிடைக்கும். x=4, 2x=9 அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இல்லை ஒய் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க சிங்கிள் வேரியபிள். அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்கும். இன்னைக்கு இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள். லீனியர்னு என்னது? லைன். இங்கேயும் லைனை பற்றி தான் படிக்க போகிறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை பற்றி தான் படிக்க போகிறோம். பட் வித் 2 வேரியபிள்ஸ், ஏதாவது 2 வேரியபிள் எடுத்து படிக்க போகிறோம். அதனால நமக்கு வந்து இங்கே வந்து சொல்யூஷன்ஸ் எவ்வளோ கிடைக்கும்னா, இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் ஹேஸ் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். சரி, லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ax + by + c = 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸ் ஒரு வேரியபிள், ஒய் ஒரு வேரியபிள், சரிங்களா? இங்கே ஏபிசி மூணுமே ரியல் நம்பர்ஸ். a, b, c பிலாங்ஸ் டு ஆர். ஆர் போட்டு இப்படி டவுன் 2 லைன் போட்டிருந்தோம்னா அது ரியல் நம்பர்ஸை குறிக்கும், சரியா? ரியல் நம்பர்ஸ் வேர் a, b, c பிலாங்ஸ் டு ஆர். ஆர் வந்துட்டு ரியல் நம்பர்ஸ். அண்ட் a, b ஆர் நாட் போத் 0. ஆர் நாட் போத் 0 அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஏயும் 0 இல்லை, பியும் 0 இல்லை அப்படின்னு சொல்லலாம். அல்லது இதுக்கு ஜாமெட்ரிக்கல் மேத்தமெட்டிக்கலாக என்ன மீனிங்னா, a² + b² இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற பேர் தான் ஏபி ஆர் நாட் போத் 0 அப்படிங்கிறது, சரிங்களா? ரைட். இப்போ இதுதான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ். அண்ட் லீனியர் ஈக்குவேஷன்ஸுக்கு வந்துட்டு இன் 2 வேரியபிள்ஸ் வந்து இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ரைட். மேத்தமெட்டிக்கலி இதுதான் மீனிங்கு. ஜாமெட்ரிக்கலி என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ங்கிறது வந்து ஜாமெட்ரிக்கலாக அதுக்கு ஒரு படம் வரைஞ்சோன்னு என்னென்னா, அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனை பற்றி தான் படிக்க போகிறோம், சரிங்களா? இப்போ எக்ஸசைஸ் 4.1 ஃபர்ஸ்ட் செம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குவஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, த காஸ்ட் ஆஃப் ஏ நோட் புக் இது கொடுத்துருக்கோம். நோட் புக்னா நீங்கள் எழுதுகிற மேக்ஸ் நோட். அந்த காஸ்ட் ஆஃப் ஏ மேக்ஸ் நோட் வந்து எழுதுனா, 2 இஸ் த காஸ்ட் ஆஃப் பென். உங்கள் பேனா என்ன விலையோ அதோட 2 மடங்கு உங்கள் நோட் புக்கோட விலை. அப்போ உங்களோட பேனாவோட விலை வந்து ஒரு 10 ரூபா அப்படின்னு சொன்னால், அப்போ உங்கள் நோட் புக்கோட விலை எவ்வளவு? 20 ருபீஸ், சரியா? ஸோ இது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸாக ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? லெட் த காஸ்ட் ஆஃப் நோட் புக் பி எக்ஸ், சரிங்களா? லெட் த காஸ்ட் ஆஃப் நோட் புக் பி எக்ஸ். லெட் த காஸ்ட் ஆஃப் பென் பி ஒய். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் நோட் புக் வந்துட்டு என்னது, x = 2 times of y, 2 times of pen. ஸோ இது என்ன ஈக்குவேஷன், x - 2y = 0. இதுதான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறது. த காஸ்ட் ஆஃப் எ நோட் புக் வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்திருக்கோம், காஸ்ட் ஆஃப் பென் வந்து ஒய்னு எடுத்திருக்கோம். காஸ்ட் ஆஃப் பென்னோட விலையோட 2 தான் நோட் புக்கோட விலை. அதை வந்து லீனியர் ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அது x - 2y = 0. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்முக்கு ஆன்சர், சரிங்களா? ரைட். இப்போ செகண்ட் சம் பார்ப்போமா. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன் 2 வேரியபிள்ஸ், இங்கே xy, இங்கே xy. அப்போ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ax + y, இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க அப்படின்றாங்க. ax + by + c எக்ஸ்பிரஸ்னா எழுதுங்க, சரியா? இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க. அண்ட் இண்டிகேட் த வேல்யூஸ் ஆஃப் ஏபிசி, ஏபிசி என்னது அதையும் சேர்த்து எழுதுங்க அப்படின்றாங்க. நம்மளை என்ன ஃபார்மெட்ல எழுத சொல்லிருக்காங்க, ax + by + c எழுத சொல்லிருக்காங்க. இங்க எப்படி இருக்கு, இதை வந்துட்டு 2x + 3y - 9.35 bar = 0. ax + by - c = 0 வந்துட்டா, இந்த ஃபார்மெட்டை தான் எழுத சொல்லியிருக்காங்க. எழுதிட்டோமா? இதுல ஏயோட வேல்யூ வந்து என்னது, a = 2, b = 3, c = -9.35 bar. ஏபிசி எழுதிட்டோமா? ரைட். ஃபர்ஸ்ட் சாப்டரில் இதுதான் இதுக்கு ஆன்சர், இதுதான் இதுக்கு ஆன்சர், சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் செம்க்கு ஆன்சர் வந்துட்டு இது. செகண்ட் செம் என்ன இருக்கு, x - y/5 - 10 = 0. இது கொடுத்துருக்கதே ax + by + c தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து எழுது 1,
பிக்கு கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1/5, சி ஈக்குவல் டு மைனஸ் 10. இது செகண்ட் சம் கேன்சர். இப்போ தேர்ட் சம் பார்ப்போமா. தேர்ட் சம் வந்துட்டு மைனஸ் 2x பிளஸ் 3y ஈக்குவல் டு 6. இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் 2x பிளஸ் 3y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சிக்கு எழுதிட்டோமா. இங்கே ஏவோட வேல்யூ வந்துடுது ஏக்குவல் டு மைனஸ் 2, பி ஈக்குவல் டு 3, சி ஈக்குவல் டு மைனஸ் 6. ரைட். இன்னும் ஒரு மூணு சம் இருக்குது, அதையும் இந்த இதில் பார்த்துருவோம். நாலாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2x ஈக்குவல் டு மைனஸ் 5y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 3x பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. அடுத்து 5 ஈக்குவல் டு 2x வருஷம் இருக்கு. இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு 3y இது எப்படி எழுதலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 3y வந்துட்டு எக்ஸ் மைனஸ் 3y பிளஸ் 0 ஈக்குவல் டு 0. இப்படி கூட வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று. இங்கே சி இல்லைன்னா ஒரு கான்ஸ்டன்ட் இல்லைன்னா அங்கே சீரோ போட்டுருங்க. ஏன்னா உங்களை எப்படி எழுதிருக்காங்க, ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மெட்டில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. இப்படி எழுதிடலாமா. அப்போ இங்கே ஏ ஈக்குவல் டு என்னது 1, பி ஈக்குவல் டு என்னது மைனஸ் 3, சி ஈக்குவல் டு என்னது 0. முடிஞ்சுட்டா. இப்போ அடுத்த சம் வந்து என்னது, அடுத்த சம் வந்துட்டு 2x ஈக்குவல் டு மைனஸ் 5y. 2x பிளஸ் 5y ஈக்குவல் டு 0. இது இங்கே வந்தால் ப்ளஸ் 5y ஆயிருமா. 2x பிளஸ் 5y பிளஸ் சிக்கு வந்து ஒன்றுமே இல்லைன்னா ஈக்குவல் டு 0. அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது 2, பி ஈக்குவல் டு என்னது 5, சி ஈக்குவல் டு என்னது 0. புரியுதா. ரைட். இப்போ அடுத்த சம் என்னென்னு பாருங்க, 3x பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. 3x பிளஸ் 0y பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் 0 சரியா. ஏ ஈக்குவல் டு என்னது 3, பி ஈக்குவல் டு என்னது 0, சி ஈக்குவல் டு என்னது 2. சரியா. ரைட். இதுக்கு அடுத்த சம் என்னது, ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இது எப்படி எழுதலாம், 0x பிளஸ் 1y சும்மா இல்லை 1y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஏ ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 1, சி ஈக்குவல் டு மைனஸ் 2. மைனஸ் 2. அடுத்த சம் என்ன இருக்கு, 5 ஈக்குவல் டு 2x. இது எப்படி எழுதலாம்னா 2x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இதான் கொண்டு பெறும். ஏதாவது ஒன்று இந்த சைடு வரணும், நமக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக பாசிட்டிவாக வச்சுக்கணும். அப்போ தான் 2x பிளஸ் 0y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 0, சி ஈக்குவல் டு மைனஸ் 5. இந்த எக்ஸசைஸில் மொத்தமே ரெண்டு சம் தான், நம்ம ரெண்டு சம் முடிச்சிட்டோம். சின்ன எக்ஸசைஸாக இருக்கிறதுனால நம்ம கண்டினியூஸாக 4.2 சேர்ந்து 4.2 வந்து கொஸ்டின் நம்பர் 1 என்னென்னு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் இஸ் ட்ரூ அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ்னா, மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன்ஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மூணு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டு, எந்த ஆப்ஷன் கரெக்டு அண்ட் டில் ஒய் ரீசனையும் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சம் நடத்துறதுக்கு முன்னாடி கொடுத்த இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன், லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ் ஹஸ் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன். லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள், லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஒன் வேரியபிள் ஹேஸ் எக்ஸாக்ட்லி ஒன்லி ஒன் சொல்யூஷன், அதாவது யூனிக் சொல்யூஷன். ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் தான் இருக்கும், யூனிக் சொல்யூஷன். யூனிக்னா ஒன்லி ஒன் சரிங்களா, ஒன் தான் இருக்கும். பட் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ் ஹேஸ் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ், இன்ஃபினைட்லி மெனி. ஸோ ஆன்சர் இஸ் மூணாவது தான் சரிங்களா. இது ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு 3x பிளஸ் 5 இருக்கா. ரைட். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு 3 இன்டு 1 பிளஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 8. எக்ஸ் ஈக்குவல் டு 2 போடுங்க, ஒய் ஈக்குவல் டு 3 இன்டு 2 பிளஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 11. இங்கே பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு 8 ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஒய் ஈக்குவல் டு 11 ஒரு சொல்யூஷன் இருக்குது. வென் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 8, வென் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு 11. இந்த மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 3 போட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 9 பிளஸ் 5 14 வரும். இப்படி போய்கிட்டே இருக்கு, இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் வரும். அதனால் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ் ஹேஸ் ஆல்வேஸ் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ரீசன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் அதுக்கு ரீசன் சரிங்களா. இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், நம்ம செகண்ட் செம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் 4 சொல்யூஷன்ஸ் ஃபார்
ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் மூணு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ். சரியா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து மொத்தம் நாலு சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்திங் என்ன செய்யணும்னா, ஒய்யை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மித்த எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போது ஃபர்ஸ்ட் வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன் வந்துட்டு எப்படி ஆயிரும், ஒய் ஈக்குவல் டு செவன் மைனஸ் டூ எக்ஸ்னு ஆயிரும். இனிஷியலாக எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், செவன் மைனஸ் டூ இன்ட்டு ஜீரோ, தட் இஸ் செவன் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் போடுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டால் ஒய் ஈக்குவல் டு செவன் மைனஸ் டூ இன்ட்டு ஒன், விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டால் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ். எக்ஸ் ஈக்குவல் டு டூ போடுங்க, எக்ஸ் ஈக்குவல் டூ போட்டால் ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், செவன் மைனஸ் ஃபோர், தட் இஸ் த்ரீன்னு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ போடுங்க, ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், செவன் மைனஸ் சிக்ஸ், தட் இஸ் ஒன். எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீனா ஒய் ஈக்குவல் டு ஒன். நமக்கு இதுக்கு நாலு சொல்யூஷன் கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், ஒய் ஈக்குவல் டு ஃபைவ், எக்ஸ் ஈக்குவல் டு டூ, ஒய் ஈக்குவல் டு த்ரீ, எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ, ஒய் ஈக்குவல் டு ஒன். மொத்தம் நாலு சொல்யூஷன் எழுதிருக்கோம். இப்போ அடுத்த சமன்பாடு பார்த்தீங்கன்னா, பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு நைன். நீங்கள் ஒய்யை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாமே இன்னொரு சைடு கொண்டு போயிருங்க. ஒய் ஈக்குவல் டு நைன் மைனஸ் பை எக்ஸ், நைன் மைனஸ் பை எக்ஸ். இனிஷியலாகவே நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னே எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு நைன் மைனஸ் பை இன்ட்டு ஜீரோ, விச் இஸ் ஈக்குவல் டு நைன். எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஒய் ஈக்குவல் டு நைன். இது ஒரு சொல்யூஷன். சரியா, ரெண்டாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் போடுங்க, ஒன் போட்டால் ஒய் ஈக்குவல் டு நைன் மைனஸ் பை இன்ட்டு ஒன், விச் இஸ் ஈக்குவல் டு நைன் மைனஸ் பை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுனா ஒய் ஈக்குவல் டு நைன் மைனஸ் பை. எக்ஸ் ஈக்குவல் டு டூனா ஒய் ஈக்குவல் டு நைன் மைனஸ் டூ பை. எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீனா ஒய் ஈக்குவல் டு நைன் மைனஸ் த்ரீ பை. சரிங்களா, மொத்த நாலு சொல்யூஷன் தானே கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஒய் ஈக்குவல் டு நைன், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுனா ஒய் ஈக்குவல் டு நைன் மைனஸ் பை, அப்புறம் ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு டூனா ஒய் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு நைன் மைனஸ் டூ பை. எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீக்கு வந்து ஒய் ஈக்குவல் டு நைன் மைனஸ் த்ரீ பை. இப்போ இதில் மூணாவது சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய். இனிஷியலாக நம்ம எப்படி எழுதுன்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. சரிங்களா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ போடுங்க, ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், ஜீரோ வரும். ஜீரோ போட்டால் ஜீரோ டிவைடட் பை ஃபோர் இஸ் ஜீரோ, ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டால் ஒய் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர். எக்ஸ் ஈக்குவல் டு டூ போட்டால் ஒய் ஈக்குவல் டு டூ பை ஃபோர், தட் இஸ் ஒன் பை டூ. எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ போட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர். எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் போட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஒன். சரிங்களா, மொத்தம் நாலு சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க, நம்ம அஞ்சு சொல்யூஷன் இருக்கோம். இதுதான் செகண்ட் சம்க்கு ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் த்ரீ என்னன்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எதெல்லாம் சொல்யூஷனாக இருக்கும், எதெல்லாம் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது ஆன்சராக இருக்கும், எது ஆன்சராக இருக்காதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜீரோ கமா டூ செக் பண்ணி பார்ப்போம். இங்கே எப்போயுமே முதல் கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸை குறிக்கும், ரெண்டாவது கொடுத்துருக்கிறது வந்து ஒய்யை குறிக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ கமா டூ அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் ஈக்குவல் டு டூ. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர்னு இருக்கா, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ போடுங்க, மைனஸ் டூ இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு டூ போடுங்க, விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர். உண்மையா? கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து சொல்யூஷன் இல்லை, சொல்யூஷன் இல்லை. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ கமா ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர்னு இருக்கா, டூ கமா ஜீரோ தானே, எக்ஸ் ஈக்குவல் டு டூ, ஒய் வந்து ஜீரோ. இங்கே வந்து என்ன வரும், டூ சாரி மைனஸ் ஜீரோ, விச் இஸ் ஈக்குவல் டு டூ. ஆனால் இங்கே என்ன இருக்கு, ஃபோர் இருக்கு, இங்கே என்ன வந்திருக்கு, டூ வந்திருக்கு. அப்போ ரெண்டாவதும் ஆன்சர் இல்லை. மூணாவது என்னன்னு பார்ப்போமா. மூணாவது வந்து ஃபோர் கமா ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர், ஃபோர் கமா ஜீரோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் போடுங்க, ஃபோர் மைனஸ் டூ இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ போடுங்க. இந்த சைடு ஃபோர் இருக்கு, ஃபோர் மைனஸ் டூ இன்ட்டு ஜீரோ வந்து ஜீரோ. இந்த சைடு ஃபோர் இருக்கு, இந்த சைடு வந்து ஃபோர் மைனஸ் ஜீரோ வந்து ஃபோர், ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர். அப்போ மூணாவது வந்து ஆன்சர், மூணாவது வந்து ஆன்சர். இப்போ நாலாவது இதை செக் பண்ணி பார்ப்போம். ரூட் டூ கமா ஃபோர் ரூட் டூ, ரூட் டூ சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் டூ போடுங்க, ரூட் டூ மைனஸ் டூ இன்ட்டு ஒய்க்கு வந்து ஃபோர் ரூட் டூ போடுங்க. இங்கே ரூட் டூ
இருக்கு. இங்கே 2 × 4 வந்து -8√2 இருக்கு, சரிங்களா. √2 வெளியே எடுத்துட்டோம்னா 1 − 8 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, −7√2. நமக்கு என்ன வேணும், 4 வரணும். என்ன வந்திருக்கு, −7√2 வந்திருக்கு. ஸோ இது ஆன்சர் இல்லை. இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து 1, 1 எக்ஸும் 1 ஒய்யும் 1. அப்போ 1 − 2 × 1 1 − 2 விச் இஸ் ஈக்குவல் டு −1. இங்கே நமக்கு என்ன வேணும், ரைட் ஹேண்ட் சைடில் 4 வேணும். இங்கே என்ன வந்திருக்கு, −1 வந்திருக்கு. ஸோ 1, 1 ஆன்சர் இல்லை. அப்போ இங்கே எது சொல்யூஷனாக இருக்குன்னா, எது ஆன்சராக இருக்குன்னா 4, 0 மட்டும்தான் ஆன்சராக இருக்குது, மற்ற எதுவுமே ஆன்சர் இல்லை, சரிங்களா. படிச்சம் பார்க்குமா. இப்போது ஃபோர்த் சம் என்னென்னு பாருங்கள். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே, கேயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இஃப் எக்ஸ் இக்குவல் டு 2 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸ் இக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு 1ங்கிறது வந்து இந்த லீனியர் ஈக்குவேஷனின் 2 வேரியபிளுக்கு வந்து ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு 2x + 3y ஈக்குவல் டு கேன் இருக்கா, இதுக்கு வந்துட்டு எக்ஸ் இக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு 1 ஆன்சர் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ax + by + c ஃபார்மெட்டில் எழுதிக்கோங்க. 2x + 3y − k = 0 இதான் லீனியர் ஈக்குவேஷன். அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு இது 2, 1 வந்து சொல்யூஷன் கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் டு 0 அர்த்தம். இது லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள், ரைட்டா. 2, 1 சொல்யூஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த சைடு 0 தான் அப்படிங்கிறது மீனிங், சரியா. 2 × 2 + 3 × 1 − k தட் இஸ் ஈக்குவல் டு 0. 2 × 2 வந்து 4, 4 + 3 − k = 0. 7 − k = 0. k − k = −7 k = 7 தான் இதுக்கு ஆன்சர். இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு வந்துட்டு 2, 1 சொல்யூஷன் அப்படின்ட்டாங்க. சொல்யூஷன் அப்படி சொன்னாலே நீங்கள் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் ஜா மேத்தமெட்டிக்கலாக மீனிங். மேத்தமெட்டிக்கலாக இது ரெண்டுக்கும் இந்த எக்ஸும் ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த சைடு 0 வந்துடும் அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போ ஆக்சுவலாக அந்த சைடு கே இருக்காதுனால நம்ம கேயை வந்து பாதுகாப்பாக இந்த சைடு போட வந்துச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வைக்கிறது தான் ஃபஸ்ட் இந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம். வச்சதுக்கப்புறம் எக்ஸ் ஒய்யும் போட்டதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு அந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக 0 தான் வரும். ஏன் 0 வரும்னா, டெஃபினிஷன் கிடையாது. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு 1 வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்கனால அந்த சைடு 0. அதுலேருந்து நம்ம கே ஈக்குவல் டு 7 வந்திருக்கு. இப்போ நம்ம எக்ஸைஸ் 4.1, 4.2 இந்த வீடியோவில் முடிச்சிட்டோம். ரெண்டு சின்ன சின்ன எக்ஸைஸ்ங்கிறதுனால கம்பைன் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்க்கு வந்துட்டு எக்ஸைஸ் 4.1, 4.2 மட்டும்தான் இருக்குது. 4.3, 4.4 வந்து டெலிட்டட் போர்ஷனில் போயிட்டு. ஆனால் நம்ம சேனலில் வந்து என்ன செய்வோம், 4.3 நடத்துவோம், 4.4 கண்டிப்பாக நடத்துவோம். அது ரெண்டும் கம்பைன் பண்ணி அடுத்த வீடியோவில் போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது அந்த 4.3, 4.4 வந்து எப்படி ஒரு கிராஃப் வரையணும் அப்படிங்கிறத பற்றி உள்ள கான்செப்ட். உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் கிராஃப் வரைகிறதுக்கு 10 மார்க்ஸ் இருக்கு. அதனால் நமக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமாயிருது. அதனால் நம்ம அதை டெலிட் பண்ண போகிறதில்ல, அது நடத்த தான் போகிறோம், சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம 4th சாப்டர் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸை வந்துட்டு ரிவிஷன்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்த பீரியாடிக் டெஸ்ட்டில் நடந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.